ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் அவ்வளவுன்னு நல்லபடியாக ஆட்சி பண்ணலை. அவருடைய ஆட்சியில் நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மன்னர் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். மன்னர் அவருடைய அரசவையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவருடைய ஆட்சியை ஒரு கொடுங்கோலன் ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தார். இவர் கொண்டு வந்த ஒரு புதிய சட்டத்திட்டம் மக்கள் மனசில் ரொம்ப பயத்தை ஏற்படுத்திருச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இதுக்கப்புறம் யாருமே தப்பே பண்ணக்கூடாது, அதுக்காக ரொம்ப கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அறிவிப்பை ஒன்று வெளியிடுறாரு. அதன்படி எந்த ஒரு மக்கள் தப்பு செஞ்சாலுமே அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டூரா போட்டு எல்லா மக்களுக்குமே அறிவிப்பு போய் சேருது. இது சின்ன சின்ன தப்புலேருந்து பெரிய தப்பு வரைக்கும் எல்லா தப்புகளுக்குமே ஒரே தண்டனை, அது மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் முடிவெடுத்துட்டார். இதனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அறிஞ்சும் அறியாமலேயே ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா மக்களுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு மனிதர் அவர் அறியாமல் ஒரு சின்ன தப்பு ஒன்று செஞ்சிட்டாரு. அவர் செஞ்ச தப்பை காரணமாக காட்டி அங்கே இருக்கிற படை வீரர்கள் அவர் பிடிச்சு கொண்டு போய் மன்னர் முடி நிறுத்துறாங்க. அவர் செஞ்சது ரொம்ப சின்ன தப்பு தாங்க, ஆனால் அந்த தப்புக்கு மன்னர் ரொம்ப கடுமையான தண்டனையான அந்த மரண தண்டனையை வழங்கிட்டார். அந்த தண்டனையை கேட்ட உடனே அந்த அரசவையில் இருக்கிற எல்லாருமே எப்படியும் அந்த மனிதர் கத்தி கதறுவார், அழுது கூப்பாடு போடுவார், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அழுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் உக்காண்டிருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த தண்டனைக்குரிய மனிதர் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை யாருமே எதிர்பார்க்கலை. மன்னர் ஆகட்டும், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. உடனே மன்னர் வந்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ரொம்ப கோபத்தோடு அந்த மனிதரை பார்த்து, என்னப்பா உனக்கு பைத்தியம் எது பிடிச்சிடுச்சா என்ன, உனக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு, இன்னைக்கு தான் உன்னுடைய கடைசி நாள், இன்றோட நீ வந்து இந்த பூலோகத்தை விட்டு போக போகிற, இது தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட மனசில் பயம் இல்லாமல் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் அரசர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அப்போவுமே அந்த மனிதர் வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சிரித்து முடிச்சுட்டு மன்னர்கிட்ட ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னா, மன்னா அது ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னை அறியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டேன், அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் வர வழியில் தான் இந்த தப்பு நடந்துருச்சு, நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். உடனே மன்னர் கேட்குறாரு, என்ன எதுக்குப்பா சந்திக்கணும், என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, எனக்கு இந்த குதிரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா குதிரைகளுக்குமே பறக்கக்கூடிய அந்த இயல்பை என்னால் கொண்டு வர முடியும், நான் ஒரு சில ட்ரைனிங்லாம் வச்சுருக்கேன், அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்தேன்னா கண்டிப்பாக பயிற்சி மூலமாக அந்த குதிரைகளை என்னால் பறக்க வைக்க முடியும், இந்த வித்தையை நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக ஓடி வந்தேன், அப்படி வரும்போது தான் இந்த சின்ன தப்பு நடந்துருச்சு, அதுக்காக நீங்கள் வேறு எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த அற்புதமான கலையை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன், உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலான்னு நினச்சேன், இப்போ எதுவுமே நடக்காத போயிட போகுது, இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் அந்த அற்புதமான கலை தெரியும், அந்த கலை என்னோடையே போக போகுது, வேறு யாருக்குமே தெரியாமல் போயிட போகுது, அப்போது இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் அந்த கலை தெரியும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் தான் நான் வந்து சிரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை இந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இது கேட்ட உடனே மன்னருக்கு லேசாக சந்தேகம் வருது, ஒருவேளை உண்மையிலேயே இந்த மனிதருக்கு அந்த கலை தெரியுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மனிதரை வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. எல்லா அமைச்சர்களையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அந்த மனிதர் அவருடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு, அதையெல்லாம் நம்பாதீங்க மன்னா, எந்த ஒரு மனிதராலுமே குதிரையெல்லாம் பறக்க வைக்க முடியாது, அது இயற்கையாகவே சாத்தியம் கிடையாது, அவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாரு, அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே இன்னொரு அமைச்சர், அட நீங்கள் சும்மா இருங்கப்பா, இந்த காலகட்டத்தில் யார் என்ன சொன்னாலும் நம்ம சரியாக ஆராயாமல் எதுவும் முடிவெடுக்க முடியாது, ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு அந்த கலை தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு அற்புதமான ஒரு கலைஞரை இழந்துருவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம குதிரைப்படை
பறக்கிற சக்தி இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும், எல்லா நாடுகளையுமே நம்ம கைப்பற்றிடலாம், இந்த உலகத்தையே நம்ம வென்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களுமே அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லா கருத்தையுமே கேட்டுட்டு மன்னர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ எப்படியும் இந்த மனிதரை நம்ம கொல்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை இவரை வந்து உயிரோட விட்டோம் அப்படின்னா அவர் குதிரையை பறக்க வச்சிட்டார்னா எவ்வளோ அருமையாக இருக்கும், பறக்கிற குதிரையில் மன்னர் வந்து நகர்வலம் போனால் எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனைகளை அவரை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அந்த மனிதரை உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு மன்னர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ சொல்கிற வார்த்தையில நான் நம்புகிறேன். இப்போ நீ சொல்லு, உனக்கு உன்னை எவ்வளோ நாள் அவகாசம் வேணும் அந்த குதிரையை வந்து பறக்க வைக்கிறதுக்கு, அது வரைக்கும் உன்னுடைய மரண தண்டனையை தள்ளி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா எனக்கு ஒரு வருடம் அவகாசம் கொடுங்க, அந்த ஒரு வருடத்துக்குள்ளார நீங்கள் கொடுக்குற அந்த குதிரையை நான் கஷ்டப்பட்டு பயிற்சி கொடுத்து அதை வந்து பறக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் அவகாசம் கேட்குறாரு. உடனே மன்னருமே, சரிப்பா உனக்கு வந்து ஒரு வருடம் அவகாசம் கொடுக்குறேன், இன்னையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ரக குதிரையுமே கொடுக்குறேன், அந்த குதிரையை நீ வீட்டுக்கு கொண்டு போ, ஒரு வருஷம் கழித்து நான் வந்து செக் பண்ணுவேன், அந்த குதிரையை நீ பறக்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் ரக குதிரையுமே அந்த மனிதர்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையுமே அவருடைய மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி, இப்போ நீங்கள் மன்னர்கிட்ட ஒரு தவறான பொய்யை சொல்லிட்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்னது மட்டும் பொய்யின்னு தெரிஞ்சிச்சுன்னா மன்னர் உங்களை மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தவே சாகடிச்சிருவார், ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதர் மனசில் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இன்னும் நமக்கு ஒரு வருடம் கால அவகாசம் இருக்குது, இந்த ஒரு வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு விஷயங்கள் நடக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் இயற்கையாகவே நான் வந்து இறந்து போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, மன்னருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, மன்னருமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைனா கடைசியாக நான் கஷ்டப்பட்டு அந்த குதிரையை ட்ரெயின் பண்ணேன்னா ஒருவேளை அது கூட பறக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையாக அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் என்ன அவர் சொன்னாலுமே அவருடைய மனைவிக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த மனிதர் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாரு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில். இப்படியே காலங்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனைவிக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா ஒவ்வொரு நாள் கடக்கும் போதுமே அந்த ஒரு வருஷ காலக்கெடு வந்து முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு பெரிய படை இந்த நாட்டு மேலே படையெடுக்கிறாங்க. அவங்க படையெடுத்து இந்த கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னரை வந்து வீழ்த்திடுறாங்க. இப்போ புதுசாக ஒரு மன்னர் வந்து அங்கே பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அரசவையில் இருக்கிற எல்லாருமே மாற்றப்படுறாங்க. இப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த மன்னரே மாறிட்டார், வேற ஒரு மன்னர் வந்துட்டார். இப்போ இதுக்கப்புறமா இந்த மனிதருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையை எப்பவும் போல் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பலவிதமான இன்னல்கள் பலவிதமான சங்கடங்களை கடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லோரும் மனசுலையுமே இருக்கணுங்க. ஆனால் அந்த வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் பெரியால் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. வெறும் நம்பிக்கை மட்டும் உங்களை உயர்த்திடாது, அதுக்கான சரியான உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களை ஒரு பெரிய வெற்றியாளராக மாற்றும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.